உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உங்களை இப்போ நான் உள்ள போகவே விட மாட்டேன். ஏன்னா உங்க பொண்ணு மயக்க நிலையில இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்படி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா சந்தோஷத்துல நான் மறுபடியும் செத்து போயிடுவேன். திடீர்னு நோர மாட்டேங்குது. துளசி வந்துட்டா, துளசி ஐயோ கிட்ட வய தலையில ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பாப்போம். பாருங்க, நான் எதுக்குப்பா இந்த வேலை எல்லாம் செய்ய போறேன்? ரொம்ப வலிக்குது. ஏன் டீம்ல தானடா இருக்க, நான் ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணோம்? ஐயோ, நான் உங்க டீம்ல இருக்கிறதுனால தானே கேக்குறேன். இப்படி நீங்க உங்க டீம்ல இருக்கிற ஆளையே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு டீமே இல்லாம போயிடும். அதெல்லாம் விடுங்க, பஸ் சைஸ்ல இருக்கிற இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போறீங்க? அப்படி என்ன இருக்குதுல? ஐயோ, அது வந்து என் பொண்ணோட பழைய துணிமணி எல்லாம் இதுல இருக்கு. அத எல்லாத்தையும் இந்த பொட்டியில அடுக்கி யாருக்காவது குடுக்கலான்னு கொண்டு போயிட்டு இருக்கேன். போறேன். எந்த ஒரு உறவும் அம்மாவை விட பெருசு கிடையாது இல்ல? அம்மாவை விட வேற எதுவும் பெருசு இல்ல, யாரும் பெருசு இல்ல. அம்மா அப்பா தான் சொன்னாரு அம்மாவை விட வேற எதுவும் பெருசு இல்லன்னு, எதுவுமே இல்லன்னு. ஆனா என்கிட்ட இந்த அம்மாவே இல்லையே, நான் உங்களை இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல. ஸ்கூல்ல என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அம்மா இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல டிராப் பண்ண வருவாங்க, பிக்கப் பண்ணிக்க வருவாங்க, அவங்கள ரெடி பண்றாங்க, அவங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்குறாங்க, ராத்திரி ஸ்டோரி சொல்லி அவங்கள தூங்கவும் வைக்கிறாங்க. அவங்கள சேட் ஆகும் போது அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு கிஸ் கொடுத்து நீ ஒண்ணும் கவலைப்படாத செல்லம், எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்க. ஆனா என்கிட்டதான் அம்மாவே இல்லையே. ரொம்ப நாள் சேடாதா இருந்தேன், என் ப்ராப்ளம் கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சேன், பாசமா என்ன கிஸ் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு நாள் ராதா வந்தா. அவ டெய்லி டெய்லி என்ன ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புவா. என்னோட டிஃபன் பாக்ஸ்ல டெய்லி எனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. நான் சேடா உட்காரும் போது என்ன அவளோட மடியில உட்கார வச்சு எனக்கு கிஸ் எல்லாம் கொடுப்பா. நான் தான் இந்த வேர்ல்டுலயே எல்லாரை விடையும் பெஸ்ட் கேர்ள்னு சொல்லுவா. என் கூட ராதா இருக்கும் போது எனக்கு நீங்களே என் கூட இருக்க மாதிரி இருக்கும்மா. ராதாவை என்னோட அம்மாவாக்கினதுக்கு அப்புறம் நான் உங்களை மறக்க மாட்டேன்.
பிசினஸ் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். என்கிட்ட ரெண்டு அம்மா இருக்குன்னு சொல்லுவேன். ஒன்னு நீங்க, இன்னொன்னு ராதா. ராதாவை என்னோட அம்மாவா ஆக்கிக்கவா பிளீஸ். கண்டிப்பா ஆக்கிக்கோ. எப்படியோ கடவுள் கிருஷ்ணரை தன் மகனா பெத்தெடுத்தது தேவகி அம்மாதான். ஆனா அவரை வளர்த்தது யசோதா அம்மாதான். ஐ நோ நீங்க ஓகே தான் சொல்லுவீங்க, பட் எனக்காக ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இப்பவும் தாமினிய கல்யாணம் பண்ணிக்க என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. குழந்தைய பெத்தெடுக்கிறது இல்ல. எந்த ஒரு பொண்ணு நினைச்சாலும் தனக்குள்ள இருக்கிற தாய்மைங்கிற உணர்வை அவளால வெளியே கொண்டு வர முடியும். அதனால இதெல்லாம் எப்படி தப்பாகும்? குஷி, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, எப்படி பண்ணணும்னு நினைக்கிறியோ நான் உன் கூட இருந்து பண்ணித்தரேன். நாம வணங்குற அந்த கடவுள் கூட நம்ம கூட இருக்காரு. ராதா அப்பாவை காதலிக்கிறா. ஐ நோ அப்பாவும் ராதாவை லவ் பண்றாரு, ஆனா அது அவருக்கே தெரியல. எனக்கு தெரியும். அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நான் எப்படி பண்ணுவேன்? நான் கூட இருக்கேன், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணி வைக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.